ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா வ்ளாக்ஸ். ஸ்ட்ரூம் ஸ்டேட் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளோ பெருசு இருக்கு, ஒரு குண்டு கல் குண்டு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இது கிட்டத்தட்ட மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கா, அதனால தான் இது வந்து மஷ்ரூம் ராக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வச்சுருக்காங்க. பாருங்க இந்த ராக் எவ்வளோ அகலமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப பெருங்க. அது பாருங்க, அது ஒரு மஷ்ரூம் ராக் எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இது பாருங்க எப்படி இப்படி பிட்டு பிட்டாக இருக்குது. இது கல் தானா இல்லை மரத்தில் நம்ம ஊரில் இப்படி வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க பாருங்க. இது அடியில் நின்று இப்படி பாருங்களேன் எப்படி இருக்குது பார்க்குறவே. இப்போ நம்ம உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா, மஷ்ரூம் ஸ்ட்ரேட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மாதிரியே இருக்கும் ஸ்டோன்லாம். அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்கவே ஆசமாக இருக்குது. நான் அது வந்து இப்போ உங்களுக்கு கார்லேருந்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ரோடு பாருங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ரோடு தான் போகுது, எவ்வளோ லாங்காக போயிட்டே இருக்குது. மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி மேடும் பழமுமா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப லாங் வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட்டாக பார்க்கலாம், ரொம்ப டிஸ்டன்ஸ் வரைக்குமே. இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வியூ தெரியுது இல்லையா, இப்போ இந்த வியூவில் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளைனாக தான் இருக்கும், பெரிய பெரிய மலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, பில்டிங்லாம் இருக்காது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங், எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வியூ வந்து நீங்கள் இந்த ஊரில் தான் பார்க்க முடியும், நம்ம ஊரில் கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வெறும் பில்டிங்கு அப்படி தான் தெரியும், பட் இங்கே அந்த மாதிரி சான்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா வ்ளாக்ஸ். கார்லேருந்து எங்கே வந்துட்டு இருந்தோம்னா, உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா எங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன்னா, மஷ்ரூம் ஸ்டேட் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். சரி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வ்ளாகில் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வந்து பார்ப்பீங்களா. இது பாருங்க ஒரு ஒரு ஸ்டோன் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே இப்படி பிட்டு பிட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு குண்டு கல் குண்டு வச்ச மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் நார்மல் ஸ்டோன் மாதிரியே இருக்காது பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி செதுக்கிற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு ரெண்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இப்படி எப்படி கீழே இதோட வச்சு மேலே கொட மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கல்லெல்லாம் ஆ இதில் ஏறுதான் ஏறிட்டுப்பா. ஏறுங்க பார்க்கலாம். அதோ ஏ கையை கம்மி இருக்கிட்டு அங்கே போய் கை வச்சிருக்கேன். பார்த்து 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 ஏன்னா நான் உங்களுக்கு காரில் வரப்பே காமிச்சிருப்பேன். கேன்சாஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக தான் நிறையா இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் வந்துட்டு அவ்வளோ ஃப்ளாட்டாக நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு அவ்வளோ லாங்கில் நம்ம பார்க்கவே முடியாது. பட் நாங்கள் இருக்க ஊரில் அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாகவே தெரியும். ஏன்னா மவுண்டன் இருக்காது, பில்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது, பார்க்கறதுக்கு அப்படியே ப்ளைனாக போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் இப்போ வரவழியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் கிட்டத்தட்ட. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், செதுக்கின மாதிரி இருக்கனால இது டிஃப்ரெண்ட்டு தான், டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஒருவேளை யாருக்காவது இங்கே யூஎஸ்லேருந்து இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து பார்க்கணும்னு நினச்சா நான் கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிறேன் வாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க இந்த கேன்சாஸ் வந்து கடலுக்குள்ளே இருந்ததா, அப்புறம் வந்து அந்த தண்ணியில் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதிலிருந்த ஸ்டோனு இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியே போட்டிருக்காங்க, நான் அதை வந்து படித்து பார்த்தேன். வா அதனால தான் இந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. அங்கங்கே இருக்குது பாருங்கள், பிட்டு பிட்டாக ஏதோ எல்லாம் எடுத்து எடுத்து வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா. அதுதான் மஷ்ரூம் ராக்கு எப்படி இருக்குது பாருங்கள், மஷ்ரூம் ஷேப்பில்.
இது எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரீன்னு ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கு. செமி சர்க்கிள் இது பாருங்க. இந்த ராக்கு அந்த சைடு இன்னொரு ராக்கு ஹைட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படி தூணு எப்படி இந்த குச்சியில் குத்தி மேலே மஷ்ரூம் நிற்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கடியில் வந்து அவங்கவுங்க நேம் வந்து செதுக்கி இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்க நேமை பதிச்சுட்டு போன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல லெட்டர்ஸாக இருக்குது நிறையா. பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு இல்லையா, மஷ்ரூம் கடையில் நான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு. பாருங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி இது கிட்டத்தட்ட மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கா, அதனால தான் இது வந்து மஷ்ரூம் ராக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது, இல்லை நிறையா இருக்குது இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்க பார்க்கலாம். இது இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிட்டு பிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நார்மலாக பார்க்குற இந்த கல்லை விட ஷேப்பே வித்தியாசமாக இருக்குல்ல. நாங்கள் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வரும், இது டூரிஸ்ட்டு பிளேஸ் தான். நாங்கள் ரொம்ப தூரம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் எல்லா கல்லும் ஏறி ஏறி குதிச்சு விளையாண்டுட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாருங்கள் இன்னொரு பெரிய ஸ்டோனாக வந்து எனக்கு பாருங்கள். இந்த ராக் எவ்வளோ அகலமாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப பெருசாக, கிட்ட போவே பயமா இருக்கு. இந்த ராக் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ராக் இருக்கு, அது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கு. இங்கே அந்த சைடில் வாக்கிங் பாத் ட்ரையல் போகிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ளே போகணும் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க போவாங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் போகலை. பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போக எனக்கு பயம், நான் போக மாட்டேன். ஸோ நாங்கள் போகிற பிளானில் இல்லை. வேணுன்றவங்க போகலாம், ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படி ஏதாவது சுற்றி கித்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் இங்கே வந்து அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, காட்டுக்குள்ளே தனியாக போகணும் லோன்லேயே நடக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க போகிறதுக்கு இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் இங்கே அப்படியே வெளியில நின்று பார்த்துட்டு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ராக் இருக்குது, நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேரில் இதில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஒரு சிலர் வேணுன்றது ஹிஸ்ட்ரி பதிக்கிற மாதிரி பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ராக் பாருங்கள் எவ்வளோ பெருசு, அப்படியே உருண்டையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டு, எல்லாமே என்ன சொல்கிறது விவசாய இடம் தான். ஆனால் இங்கே மட்டும் எப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக கல்லுலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அதான் ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் கடல் கடையில் இருந்திருக்க போல். அதனுடைய தண்ணியை லெவல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி கீழே போனதுக்கப்புறம் இது வந்து நார்மலான பிளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி நின்னது நின்றது தான். அதை வச்சு தான் இவங்க இந்த ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கடல் உள்ளே இந்த ஊர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதா. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ராக்கு, சுற்றி வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நீ ஆமாம் இவன் இந்த ஸ்டோன் மேலே ஏறி நின்றுருக்கா, பட் இப்போ ஏறில் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜில் வந்து கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு ராக்ஸ் எல்லாம் இருக்குது, மஷ்ரூம் ராக்ஸ். அங்கே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சுற்றி காடு மாதிரி இருக்குது உள்ள. அங்கே ரெண்டு மூணு பேர் வராங்க போயிட்டு. மழை பெஞ்சா இது அடியில் தண்ணி போகிற மாதிரி பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் அடியில் எல்லாம் தண்ணி போகும் மழை வந்தால். இங்கே வந்து பாருங்கள் அது ஒரு மஷ்ரூம் ராக், எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். It's nice and cool, it sounds hot. Mm-hmm. Boy, if we would have come on the day that I wanted to come, oh my God. Yeah, it would have been really hot. இங்க பாத்தீங்க இங்க கொஞ்சம் ஸ்டோன் இருக்கு. ஸ்டோன் பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கு.
இது பாருங்க எப்படி இப்படி பிட்டு பிட்டா இருக்கு. இது கல்லு தானா இல்ல மரத்துல நம்ம ஊர்ல இப்படி வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி கத்தி வச்சு சக் சக் தக்கு தக்குன்னு வெட்டுற மாதிரி பிட்டு பிட்டா இருக்கு. இது பாருங்க கல்லுன்னா நம்பவே முடியல, வித்தியாசமா இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு ஹைட்டுக்கு அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கு. மஷ்ரூம் இதுதான், இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரியலா மஷ்ரூம் இருக்க மாதிரியே இதாக இருக்கும், மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். இங்க ஒன்று உரண்டையா ஒன்று கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. இங்க ஒன்று ஸ்டோனு, இங்க பார்த்தீங்கன்னா பெரிய கல் ஒன்று கவுத்தி விட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த பக்கம் கல்லுங்களே பார்க்கறதுக்கே. வாங்க கிட்ட போய் சுற்றி பார்த்துட்டுலாம் ஒரு ரவுண்டு. ஓப்பா இது அடியில் நின்று இப்படி பாருங்களேன் எப்படி இருக்கு பார்க்குறவே. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய கல் நம்ம தலைமையில் நிற்கிது, நம்பி நின்றுட்டுருக்கோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கீழே இருக்குது இந்த ஸ்டோனு. இந்த ஸ்டோன் பாருங்கள் அப்படியே குச்சி மாதிரி தூண் மாதிரி அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. எப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் கோயிலை சுற்றி வர மாதிரி. பாருங்க இங்க இருந்து பக்கம் இந்த ஸ்டோன் டிஃப்ரெண்டா இருக்குல்ல ஓட்ட ஓட்டையா. இது கல்லுன்னா பாருங்க இது பக்கம் ஓட்டலாம் தெரியுது. மரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை இல்லை, என்ன சொல்லுது இந்த பழைய மரம் கட்டை மரம்லாம் ஆனால் இப்படி தானே இத்து போன மாதிரி ஏடும்ல, கேப் கேப்பாக தெரியுமா அந்த மாதிரி இருக்குது இந்த கல்லெல்லாம் பார்க்கவே. இந்த ராக்காக தான் இருக்கும், என்னடா வெறும் கல்லே காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலே, ஏன்னா இந்த கல் தான் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸே. அங்கங்கே இருக்கிற இந்த பிட்டு பிட்டாக இருக்க கல் தான் உங்களுக்கு பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் இங்கே வராங்க பார்க்குறதுக்காக. ஸோ என்னடா இந்த வீடியோ ஃபுல்லாக வெறும் கல்லையே காமிக்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்க இந்த பியூட்டிஃபுல்லாகவே இந்த கல் தான் இருக்குது அந்த பிளேஸில். இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த இடமே, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க கேன்சாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லுள்ள பேர்ஸ் எங்கேயுமே இருக்கவே இருக்காது, ஏன்னா எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுற இடமாக தான் இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து இருக்க ஏரியாவில் கல்லே கிடையாது, அதனால் இது பார்க்கறதுக்கே ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க கல்லே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னுடைய கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வந்து யாராவது வந்து இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து லிங்க் போடுறேன், வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்க்காதான் பாருங்கள். வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி நாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மாதிரி அது அடியில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெருசு இப்படி தலைமையில் நிற்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருந்தது, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ இன் அனதர் வீடியோ. பாய்.